அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்ஏ ரிப்பேர், அதாவது டிஎன்ஏ பழுது நீக்கம். ஏற்கனவே டிஎன்ஏ மெட்டபாலிசம், டிஎன்ஏ வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம பார்த்துருக்குறோம். அதில் ஒன் ஆஃப் த டைப் தான் இந்த டிஎன்ஏ ரிப்பேர். ஒன் ஆஃப் த டைப் இல்லை, ஒன் ஆஃப் த ப்ராசஸ், அதில் ஒரு செயல்முறை தான் இந்த டிஎன்ஏ ரிப்பேர். இந்த டிஎன்ஏ ரிப்பேர் அப்படிங்கிறது என்ன, இதுக்கு சம்பந்தமாக ஒரு மூணு முக்கியமான கேள்விகள் வந்து உங்கள் முன்னாடி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து இது எப்படி நடக்குது, இதனால் என்னென்ன பயன்கள் நிகழ்கிறது. டிஎன்ஏ ரிப்பேர் அப்படின்னா டிஎன்ஏ டேமேஜ்னு ஒன்று நடக்கணும் முதல்ல. அந்த டிஎன்ஏ டேமேஜ் ஏன் நடக்குது, அந்த டிஎன்ஏ டேமேஜ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், அந்த டிஎன்ஏ சிதைவு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி அது ரிப்பேர் செய்யப்படுகிறது, பழுது நீக்கம் எவ்வாறு செய்யப்படுகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல்கள் காத்து கொண்டு இருக்கிறது. ஃபஸ்ட்டு மூன்று கேள்விகளோடு ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மூன்று கேள்விகளுக்குமே பதில் வந்து டிஎன்ஏ ரிப்பேர் தான். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். அப்போ அந்த கேள்விகள் வந்து எதை நோக்கி இருக்குது அப்படின்னாக்க, அந்த டிஎன்ஏ ரிப்பேர், டிஎன்ஏ பழுது நீக்கம், அதனுடைய பயன்கள் இருக்கு இல்லையா, அந்த பயன்களை எதிர்நோக்கி தான் வந்து இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டிஎன்ஏ ரிப்பேர்னுடைய யூசஸ் அப்படிங்கிறது தான் இந்த க்வெஸ்டினுடைய அர்த்தம், ரைட்டா. ஹவு ஜீனோமிக் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன்ட் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஜீனோமிக் ஸ்டெபிலிட்டின்னா என்ன அர்த்தம், தமிழில் அழகாக கொடுத்துருப்போம் பாருங்கள், மரபணு தொகையம், அது நிலைத்தன்மையை பெற்று காணப்படுகிறது. மரபணு தொகையத்தினுடைய நிலைத்தன்மை அது என்னது, அது ஜீனோம். ஜீன் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஜீனோம்னா என்னது, நார்மலாக இப்போ மனுஷன் அப்படின்ட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இந்த மனுஷனுக்கு வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரியான செல்கள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான செல்கள் இருக்குது. இப்போ இந்த ஸ்கின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின் செல்ஸ் இருக்குது, தோல் செல்கள் இருக்குல்ல, அதே மாதிரி சலைவரி கிளாண்ட் எடுத்திங்கன்னா அதில் சில செல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி உடம்பு முழுக்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான பணியை செய்யக்கூடிய செல்கள் காணப்படுது. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஸ்கின் செல் எடுத்துக்கோங்களேன், இந்த ஸ்கின் செல்லில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ எதற்குண்டான தகவல்களை வைத்து கொண்டிருக்கும், இந்த ஸ்கின்னுக்குண்டான ஸ்கின் என்னென்ன பணியை செய்ய வேண்டுமோ அந்த பணிக்கு உண்டான புரதங்களை உற்பத்தி செய்கிறதுக்கான தகவலை அது உள்ளே வச்சுருக்குறோம், சரிங்களா. ஸ்கின்னுக்கு என்னென்ன புரதங்கள்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெலனின் அப்படிங்கிற ஒரு புரதம் தான் மெயினாக தேவை. அந்த புரதத்தை உற்பத்தி செய்வதற்குண்டான இன்ஃபர்மேஷனை தான் அந்த டிஎன்ஏ வச்சுருக்கும். எந்த டிஎன்ஏ, ஸ்கின் செல்ஸில் இருக்கிற டிஎன்ஏ. அப்போ சலைவரி கிளாண்ட் எடுத்தீங்க அப்படின்னாக்கா, அந்த சலைவரி கிளாண்டில் இருக்கக்கூடிய செல்கள் சலைவா, சலைவரி அமைலேஸ், மியூக்கஸ் இந்த மாதிரியான பொருட்களை வந்து உற்பத்தி செய்வதற்கு உண்டான தகவல்களை உள்ளே வச்சுருக்கோம் அந்த டிஎன்ஏல. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் அததுக்குண்டான டிஎன்ஏவை தான் வச்சுருக்கோம். ஆனால் ஒரே ஒரு செல் மட்டும் ஒரு முழு மனிதனை உருவாக்கக்கூடிய அத்தனை பண்புகளுக்கும் உண்டான டிஎன்ஏவை வச்சிட்ருக்கோம். இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன், ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மனுஷனில் என்னென்ன கேரக்டர் இருக்கோ எல்லா கேரக்டரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிஎன்ஏ ஒரு செல்லுக்குள்ளே இருக்கும். அந்த ஒரு செல் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமிட்டுகள், விந்தணுக்கள் மற்றும் அண்ட அணுக்கள், ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. பிளான்ட்லேயும் அது தான், அனிமல்ஸ்லேயும் அது தான், எந்தெந்த உயிரினங்கள் இருக்கோ எல்லாத்துலேயும் இந்த ஜீனோம் உண்டு. அந்த மரபணு தொகையம் தான், மரபணு தொகையம்னா இப்போ என்னது, மரபணு தொகையம் என்பது ஒரு செல்லுக்குள்ள அந்த உயிரினத்திற்கான மொத்த தகவல்களும் ஒரே செல்லிற்குள் சேகரிக்கப்பட்டிருந்தால், அந்த டிஎன்ஏ கொண்டிருந்தால், அதற்கு பேர் தான் மரபணு தொகையம். இந்த மரபணு தொகையம் நிலைப்புத்தன்மையுடன் காணப்படுகிறதுன்னா என்ன அர்த்தம், ஜீனோமிக் ஸ்டெபிலிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் அடுத்த ஜென்ரேஷனில் மனுஷனாக தான் பிறக்கிறான், அந்த மனுஷன் அடுத்த ஜென்ரேஷனில் மனுஷனாக தான் பிறக்கிறான். அப்போ இந்த மனுஷனுக்கு உண்டான டிஎன்ஏ எக்காலத்துலேயும் டேமேஜ் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி அப்படின்னா, அதுக்கு காரணம் டிஎன்ஏ ரிப்பேர் தான். இப்போ நான் கேட்ட கேள்வி தான் இது, பதில் வந்து டிஎன்ஏ ரிப்பேர். இன்னொரு வாட்டி நான் அந்த கேள்வி கேட்குறேன், எல்லா உயிரினத்துலேயும் அதுக்கு உண்டான மரபணு தொகையும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மனுஷன் மட்டும் இல்லை, எந்த உயிரினம் நீங்கள் எடுத்திங்கனாலும் அந்த உயிரினம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வரும் பொழுது அந்த இடத்துல அதே வகையான சிற்றினத்தை தான் உருவாக்குது, ரைட்டா. அந்த சிற்றினத்தை உருவாக்குவதற்கு உண்டான தகவல்கள் டேமேஜ் ஆகாமல் இருக்க அது எப்படி அப்படின்னு கேட்காங்க, ரைட்டா. அதுக்கு விடை தான் டிஎன்ஏ ரிப்பேர், டிஎன்ஏ பழுது நீக்கம். ஒரு கேள்வி ஆச்சா. ரெண்டாவது கேள்வி எடுத்திங்கன்னா, How do organisms survive on Earth? பூமியில் இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏ ரிப்பேர் தானாமா. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆர்கானிசம் ஒரு அதனுடைய லைஃப் டைமில், அதனுடைய லைஃப் ஸ்பேனில், அதனுடைய ஆயுட்காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம்.
இப்போ மனுஷனாக இருந்துச்சுன்னா அதனோட அவனுடைய ஆவரேஜ் வந்து ஒரு 60 வயசு அல்லது 70 வயசு அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டாக இப்போதைக்கு 80, 100, 100 வயசு வரைக்கும் நீங்கள்லாம் இருக்கணும். ஆனாலும் வந்து ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியாக தான் சொல்லுவாங்க. அது வந்து முழுமையான ஆயுட்காலமாக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. அப்போது அந்த முழுமையான ஆயுட்காலம் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவனுடைய டிஎன்ஏ வந்து தொடர்ச்சியாக வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கே, தெளிவாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணமும் டிஎன்ஏ ரிப்பேர் தானாமா. அதாவது தொடர்ச்சியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, இப்போ எல்லா செல்லுமே இப்போ டைஜஷன் எடுத்துக்கோங்களேன், அது ஹெச்சிஎல் செக்ரீஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது பண்ணிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்டெஸ்டைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து டைஜஷன், லைபேஸ் இந்த மாதிரி சில என்சைம்ஸை வந்து தெளிவாக அது கடைசி வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அது எந்த விதமான டேமேஜும் ஆகலை. செல்கள் வேணால் டேமேஜ் ஆகலாம், ஆனால் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ டேமேஜ் ஆகாமல் அதே தகவலை அப்படியே தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டாக. இப்போ நீங்கள் வந்து சார் வயசாச்சு அப்படின்னாக்கா என்சைம்லாம் குறைஞ்சிரும்ல சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் வயசாச்சுன்னா செல்கள் குறையிறதுனால தான் அந்த இடத்துல என்சைம்கள் வந்து உற்பத்தி ஆகிறது இல்லையே தவிர அந்த இடத்துல டிஎன்ஏவினுடைய அளவு எக்காலத்துலேயும் குறையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அளவு குறையாமல் வருஷம் பூரா அவனுடைய ஆயுட்காலம் பூரா அந்த டிஎன்ஏ வந்து ரிப்பேர் ஆகாமல் இருக்கே, அந்த டிஎன்ஏ டேமேஜ் ஆகாமல் டேமேஜ் ஆகும் ஆனாலும் ரிப்பேர் ஆகுது. ரைட்டாக ரிப்பேர் ஆகுது அப்படின்னு அர்த்தம் என்ன அர்த்தம், ரிப்பேர் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் சரியா. டேமேஜ் ஆச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துல ரிப்பேர் பண்ணுது ரைட்டாக. ரிப்பேர் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் ரிப்பேர் சரி செய்யப்படுது அப்படின்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கணும் ரைட்டாக. நம்ம வந்து இங்கிலீஷை வந்து வித்தியாச வித்தியாசமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த குழப்பம்லாம் வருது ரைட்டாக. ரிப்பேர் அப்படின்னாவே வந்து சரி செய்கிறது. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம், ரிப்பேருக்கு போக போகுதுன்னு அர்த்தம், அதை நீங்கள் சரி செய்யப்பட வேண்டி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ரைட்டுங்களா. ரிப்பேர் ஆயிடுச்சு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரிப்பேர் அப்படிங்கிற வார்த்தை நெகட்டிவ் டைம் ஆகிடுச்சு, ஆனால் ரிப்பேர் அப்படிங்கிறது வந்து சரி செய்வது அப்படின்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டாக. அப்போ இந்த இடத்துல டிஎன்ஏ வந்து சரி செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது அவனுடைய வாழ்நாள் காலம் பூரா. அதனால தான் அவன் இந்த பூமியில் உயிரோடு இருக்க முடியுது. அவன் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய டிஎன்ஏவை தொடர்ச்சியாக வந்து சரி செய்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, வாட் இஸ் எசென்ஷியல் ஃபார் தேர் சர்வைவல், அதனுடைய சர்வைவலுக்கு என்னங்க முக்கியமான காரணம், அதே கேள்வியை தான் திரும்ப கேட்டிருக்கிறான். என்னது அப்படின்னா டிஎன்ஏ ரிப்பேர் தான் ரைட்டா. அந்த டிஎன்ஏக்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறது. தன்னுடைய பணி டிஎன்ஏவினுடைய பணி என்னது, ரொம்ப பெரிய பணியெல்லாம் இல்லை, இட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஒன்லி த இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான் சார். இன்ஃபர்மேஷனை வச்சிட்ருக்கிறது ஒரு பணியா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்ஃபர்மேஷனை வச்சிட்ருக்கிறது ஒரு பணி தான் ரைட்டா. அந்த பாய்ஸ் படத்தில் வந்து செந்தில் பேசிட்டு இருப்பாப்ல, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டேன் ரைட்டா. அவர் அந்த செந்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல அப்படியே தான் உட்காந்துருப்பாப்ல, அவங்ககிட்ட வேலை செய்ய போகிறதை வந்து சேர்வான், சேர்ந்துட்டு அவனை மட்டும் வெளியில் அனுப்பிச்சிட்டு அந்தந்த கோயிலில் போய் சாப்பாடு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவாங்க. அந்த காமெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் கடைசியாக அவர் ஒரு டைலாக் விடுவாப்பில் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்பாரு. அதே மாதிரி தான் டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து கடைசி வரைக்கும் பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறது. அது டேமேஜ் ஆனாலும் அந்த இடத்துல அது சரி செய்யப்படுகிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூணாவது க்வெஸ்சனுக்கும் அந்த டிஎன்ஏ ரிப்பேர் தான் பதில். அப்போ இந்த மூணு க்வெஸ்சனுமே உங்கள் புத்தகத்திலிருந்து எடுத்த க்வெஸ்சன் தான். இதுக்கு அடுத்து நம்ம பேச போகிறதும் புத்தகத்திலிருந்து பேசக்கூடிய விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஎன்ஏ பற்றி லைட்டாக 1-2 வார்த்தைகளை சொல்லிவிட்டு, டிஎன்ஏ எப்படியெல்லாம் டேமேஜ் ஆகும், அதை எப்படி சரி செய்யப்படுது, அதுக்கு உண்டான அப்படி சரி செய்யப்பட்டதுனால என்னென்ன பயன்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேசலாம். டிஎன்ஏ இஸ் யூனிக். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிஎன்ஏ கண்டிப்பாக இருந்து தான் தீரும். இப்போ அது ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்லாம் நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கே தெரியும். ஒரு மனுஷனோட டிஎன்ஏவை நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மனுஷனோட டிஎன்ஏ தான் அதே மாதிரி ரன் ஆகும். வேறு எந்த மனுஷனோட டிஎன்ஏவை நீங்கள் வச்சு ரன் பண்ணிங்கனாலும் அதே மாதிரி ரன் ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. அப்போ டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா எனக்குன்னு தனியாக ஒரு டிஎன்ஏ கண்டிப்பாக ஃபிக்ஸடு. இந்த மாதிரியான ஒரு டிஎன்ஏ உலகத்தில் எவனுக்குமே கிடையாது. அதே மாதிரி தான் நீங்களும் ரைட்டா. இந்த டிஎன்ஏ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டிஎன்ஏ அது உங்களுக்கானது மட்டும்தான். அதை மாதிரியான டிஎன்ஏ மேக்கப் வந்து எந்த இடத்துலையும் யாருக்கும் ரிப்பீட் ஆகலை. அப்போ எவ்வளவு சூப்பரான ஒரு படைப்பு பாருங்களேன். இது வந்து மனுஷன் மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய டிஎன்ஏ மேக்கப் வந்து டோட்டலி இட் இஸ் அமேசிங் ரைட்டா. எல்லாமே இட் இஸ் யூனிக். அது வந்து அதுக்கு தான், அந்த ஸ்பீஷீஸில் அந்த இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் அது, ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. தனித்தன்மை வாய்ந்தது, அதை தான் கொடுத்துருக்கான். ஒன்லி மேக்ரோ மாலிக்குல் ஹேஸ் ரிப்பேர் சிஸ்டம். இப்போ மேக்ரோ மாலிக்குல்னால் என்னது, பெருமூலக்கூறு. பெருமூலக்கூறுனால் என்னது, கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீனு இந்த மாதிரி நிறைய வரிசைப்படி படிச்சிருப்போம் பயோமாலிக்குல்ஸ் லெசனில் ரைட்டா. உயிரி மூலக்கூறுகளில் பெருமூலக்கூறுகள் படிச்சிருப்பீங்க.
இந்த பெரும் மூலக்கூறுகளில் நிறைய வகைகள் இருக்குது. இதில் கார்போஹைட்ரேட்டெல்லாம் உடஞ்சிச்சின்னா அது வந்து உடஞ்சது உடஞ்ச பிணைக்காக தான் இருக்கும். ப்ரோட்டீன் உடஞ்சிச்சின்னா உடஞ்ச பிணைக்கு தான் இருக்கும். ஆனால் இந்த மேக்ரோமாலிக்குள் டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு மேக்ரோமாலிக்குள் தான் உடஞ்சது அப்படின்னா தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. அதனால தான் இங்கே வந்து கீவேர்ட்ஸாக நான் இங்கே ஸ்க்ரீனில் போட்டுட்ருக்கேன். இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் உங்களுடைய புத்தகத்தை எடுத்து அண்டர்லைன் பண்ணுங்கள். சும்மா நேரத்துக்கு சினிமா பார்க்குற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்காதிங்க. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு புத்தகத்தை முதல்ல எடுங்க. இங்கே என்னென்ன ஸ்க்ரீன்லலாம் விழுதோ அதை உங்களுடைய புத்தகத்தில் பார்த்து அண்டர்லைன் பண்ணுங்கள். எந்த பேஜ்னு சேர்த்து கண்டுபிடிங்க. ஸ்கூலில் தான் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர்லாம் சொல்லி சொல்லி உங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. இங்கே நீங்களாக கண்டுபிடிச்சி பாருங்கள். உங்களுடைய மூளைக்கு வேலை கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அது நல்லா வேலை செய்யும். ரைட்டா, ரெக்கக்னைஸ் அண்ட் ரிமூவ்ஸ் மியூட்டேஷன். எப்படி இந்த ரிப்பேர் நடக்குது? முதல்ல எந்த இடத்துல டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த டேமேஜ்ன்ற வார்த்தைக்கு என்னங்க பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூட்டேஷன் அப்படிங்கிற விஷயம்தான் பொருள். மியூட்டேஷன் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட சேஞ்சஸ் ஒரு டிஎன்ஏல என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்போம். அந்த மியூட்டேஷனுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது வந்து சூழ்நிலை காரணங்களாக இருக்கலாம், அல்லது அந்த உயிரினமே காரணமாக இருக்கலாம், அல்லது ஒரு பேத்தோஜன் ஒரு நோய் உயிரியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த டிஎன்ஏ வந்து டேமேஜ் ஆகக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் மியூட்டேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை தான் டேமேஜ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்படி மியூட்டேஷன் ஆச்சு அப்படின்னாக்கா, மியூட்டேஷன் மூலமாக டேமேஜ் ஆச்சு அப்படின்னாக்கா, அது கண்டுபிடிச்சி அது சரி பண்ணிடுது. ரைட்டா, எதன் மூலமாகலாம் வந்து இது டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுக்கு தமிழ் மீனிங் பார்த்துருவோம். திடீர் மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மியூட்டேஷன் அதுதான் சடுதி மாற்றம். சடுதி மாற்றம்னாலும் திடீர் மாற்றம்னாலும் ஒன்று தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. தனக்குத்தானே அது சரி செய்து கொள்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எதனாலெல்லாம் இந்த டிஎன்ஏ டேமேஜ் ஆகுது, டிஎன்ஏ பழுதிற்கான காரணங்கள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவுட் ஆஃப் போசன் சொல்லாதீங்க. அந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு சென்டென்ஸ் மட்டும் மேக் பண்ணி எழுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பான்டேனியஸ். ஸ்பான்டேனியஸ்னால் என்ன ரீசன்னே தெரியாது, தன்னாக்கில் அது நடக்கும், அதுதான் ஸ்பான்டேனியஸ். தன்னிச்சையாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் ஸ்பான்டேனியஸ். ஸ்பான்டேனியஸ்னால் தன்னிச்சையான காரணங்களாக இருக்கலாம். என்விரான்மெண்டல் ஏஜென்ட்ஸ், சூழ்நிலை காரணிகளாக இருக்கலாம். ரேடியேஷன், கதிரியக்கமாக இருக்கலாம். அதிக வெப்பம், ஹை டெம்பரேச்சர் ஆக இருக்கலாம். குறைந்த வெப்பம், லோ டெம்பரேச்சர் ஆக இருக்கலாம். அதே மாதிரி லோ ப்ரெஷர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கலாம். எந்த ரீசன்னாலுமே வந்து எதனால் வரும்னுலாம் சொல்ல முடியாது, எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்துருச்சு அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிறத லைட்டாக வேணால் கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிச்சி நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஆனால் டிஎன்ஏ தன்னைத்தானே அந்த இடத்துல சரி பண்ணிக்கணும், அதுவே ரைட்டா. அப்போ இப்போ கேன்சர் வருது அப்படின்னாக்கா, அதெல்லாம் எப்படி சார் தன்னைத்தானே சரி செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அது வந்து என்ன அப்படின்னா, தன்னைத்தானே சரி செய்ய பண்ண முடியாத அளவுக்கு நாம் வந்து கெமிக்கலை தின்னுக்கிட்டு இருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, ஒழுங்காக வந்து இப்போ டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா, அந்த டிஎன்ஏ மனுஷனை உருவாக்கக்கூடிய கேரக்டர் வந்து இப்போதைக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ரைட்டா, அது போக மற்ற டிஎன்ஏ எல்லாத்தையுமே வந்து நாம் தான் வந்து வெவ்வேறு கெமிக்கலை சாப்பிட்டுட்டு அதை டேமேஜ் பண்ணிகிட்ருக்கோம். அது தன்னைத்தானே சரி செய்ய முடியாத நிலைமைக்கு சில சமயங்களில் போயிடுது. அதில் ஒன்று தான் அந்த கேன்சர் புற்றுநோய் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா. ஸோ அதனால் சூழ்நிலை காரணிகள் மூலமாக அந்த டிஎன்ஏ வந்து ரிப்பேர் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நேச்சுரல் எண்டோஜினஸ் த்ரெட்ஸ், இது என்னது அப்படின்னா, உள்ளார்ந்த நிகழ்வுகள். உள்ளார்ந்த நிகழ்வுகள் பொறுத்தவரைலாம் மெயினாக இந்த ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய செல்லுலார் ஆக்சிடேஷன் அப்படின்னு சில விஷயங்கள் நடக்கும். இப்போ தாவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபோட்டோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்னு ஒன்று படிச்சிருப்பீங்க பிளான்ட் ஃபிசியாலஜியில். ரொம்ப பெரிய வார்த்தைலாம் பேசுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கிற ஆக்சிஜன் இருக்கலாம், அந்த ஆக்சிஜன் வந்து உங்களுடைய செல்லுக்குள்ளே போய் குளுக்கோஸை பிரேக் பண்ணிடும். அப்படி குளுக்கோஸை பிரேக் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். அந்த ஆக்சிஜனை விட, அதாவது குளுக்கோஸ் உடைக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனை விட அதிகமான அளவு ஆக்சிஜனை நாம் இன்ஹேல் பண்ணிகிட்டு இருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆக்சிஜன் உள்ள குளுக்கோஸை உடைச்சது போக மீதி ஆக்சிஜன் இருக்குமா? இருக்கும். அந்த ஆக்சிஜன் எக்ஸலேஷனில் தான் வெளியில் வரும். எக்ஸலேஷனில் ஆக்சிஜன் வெளியில் வருமா? ஆமாம் சார், எக்ஸலேஷனில் ஆக்சிஜன் வெளியில் வரும். வெளி மூச்சு விடும் பொழுது ஆக்சிஜன் வெளியில் வரும். கார்பன் டை ஆக்சைடு தானே சார் வெளியில் வரும்னு சொல்லியிருக்காங்க சின்ன பிள்ளைகளெல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கார்பன் டை ஆக்சைடும் வெளியில் வரும், அது கூட ஆக்சிஜனும் வெளியில் வரும். நார்மலாக இந்த ஆக்சிஜன் வந்து வெளியில் வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நாத்துக்கும் வராது. ரைட்டா, வெளியில் இப்போ நம்ம வந்து கடைசி நாள் ஸ்கூலில் வந்து கடைசி நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடைசி நாள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்து, ஏய் கடைசி நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சில குரூப் வந்து உட்காந்து மெகா சீரியல் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சில குரூப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ஜாய் பண்ணிருப்பாங்க. பிரிய போகிறோம்டா, இன்றைக்கி தான்டா லாஸ்ட் நாள், அப்படியே புத்தகத்தில் கிழிச்சு தூக்கி போடுவாங்க. அப்புறம் போகிற வழியில் இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்டு டம்மு டிம்னு ஆகிடி போகிற வழியில் உடச்சிட்டு போவாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் வரைக்கும் நிறைய ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மேனேஜ்மெண்ட்ஸு. அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் போகும்போது சும்மா போகிறதில்ல இப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் அதை சொன்னேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து செல்லுக்குள்ளே பயன்படுத்தப்பட்டுருச்சு. பயன்படுத்தப்படாத ஆக்சிஜன் எல்லாமே வந்து நுரையீரல் வழியாக வெளியில் போனோம். போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா போகிற வர செல்லெல்லாம் பிடிச்சி டம்மு டம்முன்னு டேமேஜ் பண்ணிட்டே போயிடும். அப்போ அந்த செல்லு வந்து டேமேஜ் ஆகும் பொழுது அந்த இடத்துல மியூட்டேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் உள்ளார்ந்த நிகழ்வு. ரைட்டா? இப்படி உள்ளார்ந்த நிகழ்வின் மூலமாக டிஎன்ஏ டேமேஜ் ஆகுமா சார்? ஆகும், கண்டிப்பாக ஆகும். ரைட்டா? செல்லும் டேமேஜ் ஆகும், டிஎன்ஏவும் டேமேஜ் ஆகும். உள்ளார்ந்த நிகழ்வுகளில் முதல்ல இதுதான். அப்போ நீங்கள் வந்து சத்தான உணவுப் பொருட்கள், இதை தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு என்னது? ஆக்சிடேஷனை தடை பண்ணக்கூடிய பொருட்கள். அதை சாப்பிட்டீங்க அப்படின்னாக்க ஆக்சிடேஷன் நடக்காது. எந்த ஆக்சிடேஷன் சார்? குளுக்கோஸ் ஆக்சிடேஷன் நிறுத்திடுமா சார்? அப்படின்னா அதை நிறுத்தாது. தேவையில்லாத ஆக்சிஜன் வந்து செல்லை டேமேஜ் பண்ணுறதை நிறுத்துறதுக்கு உண்டான சப்ஸ்டன்ஸ் தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்ற பட்சத்தில் செல்லை வந்து அதை டேமேஜ் பண்ணாமல் அது பார்த்துக்கிடும். அதுக்காக தான் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை சாப்பிடுங்கன்னு சொல்கிறது. ரைட்டுங்களா? நேச்சுரல் எண்டோஜெனஸ் த்ரெட்ஸ் வந்து அந்த டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலலாம் அந்த டேமேஜ் வந்து சரி செய்யப்படாமலேயே போய்விடுகிறது. ஆனால் நேச்சுரலாக வந்து அந்த டிஎன்ஏ ரிப்பேர் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ரூல். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எவ்வாறு பழுது நீக்கப்படுகிறது? இதுக்குன்னு சில என்சைம்ஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த நொதிகளுக்கு பேர் வந்து ரிப்பேர் என்சைம்ஸ், பழுது நீக்க புரதம், பழுது நீக்க நொதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக சில புரதங்கள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம உள்ளே உட்காந்து அனலைஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதில் எக்ஸாக்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டிஎன்ஏ வந்து எவ்வாறாக சரி செய்யப்படுகிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அது ரிப்பேர் என்சைம்கள் மூலமாக, அதாவது நொதிகள் மூலமாக, புரதங்கள் மூலமாக சரி செய்யப்படுகிறது அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா வேலை முடிச்சு. ரைட்டுங்களா? ஸோ இதை தெரிஞ்சும் நீங்கள் வச்சுக்கோங்க, இப்போதைக்கு தெரிஞ்சிருச்சுல உங்களுக்கு தான், என்சைம் மூலமாகவும் ப்ரோட்டீன் மூலமாகவும் தான் அது ரிப்பேர் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ரிப்பேர் செய்யப்படுறதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ரெண்டு பயன்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து மெயின்டைனிங் ஜீனோமிக் அண்ட் ஜெனட்டிக் இன்டெகிரிட்டி. இதை தான் ஸ்டார்டிங்லேயே நம்ம சொன்னோம். ஜீனோம்னா என்னது? அந்த ஜீனோம் வந்து கரெக்டாக ஒரு மனுஷனுக்கு அடுத்த மனுஷன் தான் பிறக்கிறான். ஒரு தாவரம் மாங்காய் மரம் இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த விதையை போட்டிங்கன்னா மாங்காய் மரம் தான் முளைக்குது இல்லையா? ஸோ எப்படி அது? அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீன்கள் டிஎன்ஏ இதெல்லாம் வந்து காலகாலத்துக்கும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. அதில் ஏதாவது டேமேஜ் வந்துச்சுனாலும் அது சரி செய்யப்படுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தான் மரபணு மற்றும் மரபணு தொகையம். இதை வந்து நாம் தக்க வைத்து கொள்வதற்கு இந்த டிஎன்ஏ ரிப்பேர் வந்து பயன்படுகிறது, டிஎன்ஏ பழுது நீக்கம் பயன்படுகிறது. இது ஃபஸ்ட் யூஸ். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ட் த ஜீனோம்ஸ் ஃப்ரம் ஜீனோடாக்சிக் ஸ்ட்ரெஸ். ஜீனோடாக்சிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜீன்களை வந்து அழிக்கக்கூடிய சில கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருக்குது. ரைட்டா? ஜீன்களை அழிக்கக்கூடியது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீன்களுக்குள்ள டிஎன்ஏ இருக்குது, அந்த டிஎன்ஏக்குள்ளே ரிபோஸ் சுகர் இருக்குது, பாஸ்பேட் இருக்குது, நைட்ரஜன் காரங்கள் இருக்குது, ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, இது எல்லாமே இருக்குது, ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது. ஸோ இது ஏதாவது இது எல்லாமே கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் பாருங்களேன். இதை டேமேஜ் பண்ணுறதுக்கு சப்ஸ்டன்சஸ் ஏதாவது ஒன்று நம்ம சாப்பிட்ருப்போம், அல்லது அந்த என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வசிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான், அந்த சப்ஸ்டன்ஸ் வரும்பொழுது அந்த ஜீன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான், அந்த ஜீன் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஜீனோடாக்சிக் ஸ்ட்ரெஸ். இது போக இன்னும் சில டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் வந்து இருக்குது. அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் வந்து ஜீனோம் போய் நாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கால்சிசின் அந்த மாதிரியான சில பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மியூட்டேஷனை இன்டியூஸ் பண்ணக்கூடிய சில கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் இருக்குது. அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்து ஜீனோடாக்ஸிக் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உண்டாக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி உருவாக்குவதன் மூலமாக அதை வந்து எதிர்த்து போராடுவதற்கு இந்த டிஎன்ஏ ரிப்பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஈவன் தோ the substances are damaging the DNA, it will be repaired by using the enzymes and proteins already we have seen, right? So ipo inda DNA repair abingiradhukku vandu nama rendu mukkiyamaana uses nama paathirukrom. Adu poga eppadi damage agudhu, appadi damage avaradhukku undana porulgal la enna enna, adu poga modhalla oru moonu mukkiyamaana kelvigal nama paathom. சில சமயங்களில் அந்த கேள்வியை வந்து அப்படியே எக்ஸாமினேஷனில் கேட்டு வச்சுருவாங்க. அப்போ கேள்விகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.